மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஊரடங்கு உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்பட்டு 5 முறை படிப்படியாக அந்த ஊரடங்கு உத்தரவுக்கு தளர்வு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தளர்வு அதிகப்படுத்தப்பட்டு இப்பொழுது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. முதல் கட்டமாக மத்திய அரசுடைய அறிவிப்புப்படி மக்களுக்குள்ள அத்தியாவசியமான பொருட்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் மூடி இருக்க வேண்டும், பொது ஊரடங்கு கடுமையாக கடைபிடிக்க வேண்டும், எல்லைகளை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதை நடைமுறைப்படுத்தினோம். படிப்படியாக மே மாதத்தில் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தொழிற்சாலைகளை படிப்படியாக ஆரம்பிப்பதற்கும் தொழில் நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கும் மத்திய அரசிலிருந்து தளர்வு கொடுக்கப்பட்டு அதையும் மாநில அரசுகள் புதுச்சேரி மாநிலம் உட்பட நிறைவேற்றினோம். அந்த முதல் தளர்வு முடிந்த பிறகு இப்பொழுது அந்த 2வது தளர்வை மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் அறிவித்திருக்கிறார்கள். இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது 2வது தளர்வையும் அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். மத்திய அரசினுடைய அறிவிப்புப்படி பள்ளிகள், கல்லூரிகள், கோச்சிங் சென்டர்ஸ் இவைகளெல்லாம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை திறக்கப்பட மாட்டாது, மூடியிருக்கும். சினிமா தியேட்டர்கள், ஜிம்கள், ஓட்டல்களில் உள்ள பார்கள் இவைகளெல்லாம் முழுமையாக மூடப்பட்டிருக்கும். விமான சேவையை பொறுத்தவரையில் படிப்படியாக உயர்த்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய அறிவிப்புப்படி நம்முடைய மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார மேம்பாட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னும் பல தளர்வுகளை மத்திய அரசு கொடுத்திருந்தார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்திலிருந்து வருகிறவர்கள், குறிப்பாக சென்னையிலிருந்து வருபவர்களால் கொரோனா தொற்றுநோய் வேகமாக பரவுகின்ற இந்த நேரத்தில் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இருந்த தளர்வுகளை கொஞ்சம் குறைத்து மக்களுக்கு அந்த கடுமையான கட்டுப்பாடுகளை கொடுத்து கொரோனா தொற்றுநோய் அறிகுறியை குறைப்பதற்கான நடவடிக்கையை நாம் எடுத்தோம். அதற்கு மக்கள் மத்தியிலே நல்ல ஒத்துழைப்பு இருந்தது. அதன் காரணமாக இப்பொழுது படிப்படியாக கொரோனா தொற்றுநோயினுடைய அறிகுறி குறைந்து வருகிறது கடந்த 2-3 நாட்களாக. அப்படி இருந்தாலும் கூட மக்கள் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது. அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசிலிருந்து உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. திருமண நிகழ்ச்சிகளில் 50 பேர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது என்ற விதிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. துக்க நிகழ்ச்சிகளில் 20 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துவது, பொதுக்கூட்டம் நடத்துவது, ஊர்வலம் நடத்துவது இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக அவர்கள் ஒரு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் காணொலி காட்சி மூலமாக செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் 5 பேர்களுக்கு மேல் கூடினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடைமுறையில் ஜூலை 31ஆம் தேதி வரை இருக்கும். நம்முடைய மாநிலத்தில் நாம் அந்த தளர்வுகளை படிப்படியாக கொண்டு வந்து பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குவதற்கு மாநிலத்தில் உள்ள அரசு அதிகாரிகள், மருத்துவத்துறை அதிகாரிகள்
இவர்களோடு கலந்து பேசி மற்ற துறைகளையும் கலந்து பேசி தொழில் துறையை கலந்து பேசி தளர்வுகளை அறிவித்திருக்கிறோம். இதனால் படிப்படியாக இப்பொழுது பொருளாதார மேம்பாடு நம்முடைய மாநிலத்துக்கு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நாம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரு கடுமையான உத்தரவை போட்டு கொரோனா தொற்று நோய் கடந்த 15 நாட்களில் வேகமாக பரவி அந்த நேரத்தில் பல கட்டுப்பாட்டு மண்டலங்கள் கொண்டு வந்த அந்த நேரத்தில் நகரம் மற்றும் கிராமப்பகுதியில் அது பரவிய நேரத்தில் அதற்காக மாநில அரசின் சார்பில் 2 மணி வரை கடைகள் திறந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை போட்டிருந்தோம். உணவகங்கள் 8 மணி வரை திறந்திருக்க வேண்டும், இரவு 9 மணி வரை அவர்கள் உணவு பார்சல்களை வாங்கி கொண்டு செல்லலாம் என்று கூறப்பட்டிருந்தது. திருக்கோயில்கள், சர்ச்சுகள் மற்றும் மசூதிகளில் வழிபாடு இருக்கலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. பல விதிமுறைகளை அதற்கு போடப்பட்டிருந்தது, அது இப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது. சலூன்கள் திறந்திருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவசாய வேலைகளுக்கு எந்தவித தடையும் கிடையாது. 24 மணி நேரமும் விவசாய வேலை செய்வதற்கும் விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்துக்கான தேவையான இடுபொருள்களை கொண்டு செல்வதற்கும் அறுவடையை கொண்டு வருவதற்கும் எந்தவித தடையும் கிடையாது. வாகனங்கள் தாராளமாக சென்று வரலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். தொழிற்சாலைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் 3 ஷிஃப்ட்டுகள் வேலை செய்வதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களுடைய அடையாள அட்டையோடு செல்லும் பொழுது அவர்களை யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்பதற்கான உத்தரவையும் இட்டிருக்கிறோம். கட்டுமானப் பணிகளுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. கட்டுமானப் பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தொழிலாளிகள் கட்டுமானப் பணிகளுக்கு சென்று பணிபுரிவதற்கு யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்ற உத்தரவையும் நாம் போட்டிருக்கிறோம். இப்படி பல தளர்வுகளை கொண்டு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சகஜ வாழ்க்கையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தோம். இப்பொழுது மத்திய அரசினுடைய உத்தரவுப்படி கடைகள், தொழில் நிறுவனங்கள் இவைகளெல்லாம் இப்பொழுது 2 மணி வரை திறந்திருக்கின்றன. பெட்ரோல் பங்க் உட்பட அவைகள் இரவு 8 மணி வரை திறந்திருப்பதற்கு நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் எங்களுடைய பேரிடர் குழுவினுடைய உறுப்பினர்களோடு கலந்து பேசி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் அந்த கடை உரிமையாளர்கள் தங்களுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு சென்று விட வேண்டும். இரவு 10 மணியிலிருந்து விடியற்காலை 5 மணி வரை ஊரடங்கு உத்தரவு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த உத்தரவு இப்பொழுது ஏற்கனவே நாங்கள் கொண்டு வந்த அந்த தளர்வு ஜூலை மாதம் 2 தேதி வரை இருக்கிறது. ஜூலை 3 தேதியிலிருந்து ஜூலை மாதம் 31 தேதி வரை கடைகள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஜூலை 31 தேதி வரை இதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம். காலையில் 6 மணியில் கடைகள் ஆரம்பிக்கப்பட்டால் அவைகள் இரவு 8 மணி வரை அந்த கடைகள் திறந்திருக்கும். இதில் உணவகங்களும் பொருந்தும். உணவகங்களும் இரவு 8 மணி வரை மூடிவிட வேண்டும். அதற்கு பிறகு பார்சல் எடுத்து கொண்டு செல்கிறேன் என்ற ஒரு காரணத்தை காட்டி வெளியிலே மக்கள் உழவுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல வியாபாரிகளுடைய அமைப்புகளை நான் அழைத்து பேசினேன். அந்த வியாபாரியுடைய அமைப்புகளுடைய தலைவர்களும் மதியம் 2 மணி வரை நீங்கள் கடைகளை வைத்தால் அதற்கு பிறகு எங்களுடைய மாலை நேரத்தில் எங்களுடைய வியாபாரம் பாதிக்கிறது என்ற குறையை எங்கள் மத்தியிலே சொன்னார்கள். 2 மணி வரை வைத்தால் மட்டும் நாம் நம்முடைய வியாபாரிகளை பொறுத்தவரையில் மக்கள் வேகமாக வந்து பொருட்களை வாங்குவதற்கு வருகிறார்கள். 1:50 நாங்கள் கடையை மூட வேண்டியிருக்கிறது, அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார் என்று கூறினார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அண்டை மாநிலமான தமிழகத்தில் கட்டுப்பாடு இல்லாத பகுதிகளில் கொண்டு வந்துள்ள திட்டத்தின் அடிப்படையில் இரவு 8 மணி வரை கடைகள் காலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை திறந்திருக்கும் என்பதை நாங்கள் எங்களுக்கு அதற்கான உத்தரவை இப்பொழுது இட்டிருக்கிறோம்.
இது ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும். இரவு 10 மணியிலிருந்து விடியற்காலை 5 மணி வரை ஊரடங்கு உறவு ஊரடங்கு உத்தரவானது முழுமையாக கடைபிடிக்கப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் பகல் நேரங்களில் காலையில் அல்லது மாலையில் இரவு நேரத்தில் வெளியே வருகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். சமூக கடைக்கு செல்வதாக இருந்தாலும் பல நிறுவனங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் வங்கிகளுக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் கடைகளுக்கு செல்லும் பொழுது தங்களுடைய கைகளை கிருமி நாசினியால் கை கழுவிக்கொண்டு செல்ல வேண்டும். எல்லா கடைகளிலும் அவர்கள் அந்த தெர்மல் ஸ்கேனர் மூலமாக அவர்களை பரிசோதனை செய்து உள்ளே அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். இதை கோயில்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். தொழிற்சாலைகளிலும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கையை அரசு அதிகாரிகள் எடுப்பார்கள். அது யாராவது அதை மீறினால் அவர்களுக்கு தகுந்த அபராதம் விதிக்கப்படும். தயவுசெய்து அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய மாநிலத்தில் சுமார் 558 பேருக்கு கொரோனா இருக்கிறதா என்று பரிசோதனை நகரப்பகுதியிலும் கிராமப்பகுதியிலும் செய்யப்பட்டது. நடமாடும் மருத்துவமனைகள் மூலமாக கூட கிராமப்புறங்களிலும் சென்று மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த மருத்துவ பரிசோதனையில் சுமார் 31 பேர்களுக்கு கொரோனா தொற்று நோய் இருப்பதாக அறிகுறி வந்திருக்கிறது. ஒருவர் இறந்திருக்கிறார். சுமார் 10 பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு புறம் குணமடைந்து வீட்டுக்கு செல்கிறவர்கள், இன்னொரு புறம் கொரோனா தொற்று நோய் உள்ளவர்கள் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் மாநில அரசானது இந்த நடவடிக்கையை எடுக்க முடியாது, கொரோனாவை தடுத்து நிறுத்த முடியாது. அகில இந்திய அளவில் கொரோனா தொற்று நோய் வேகமாக பரவுகின்ற அந்த நேரத்தில் தமிழகம் டெல்லியை முந்திக் கொண்டு இப்பொழுது 2வது இடத்தில் வந்திருக்கிறது. முதலிடத்தில் மகாராஷ்டிரா மாநிலம், 2வது இடத்தில் தமிழகம் வந்திருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்று நோயானது 86,000 தாண்டிவிட்டது. இறப்பும் 1,100 மேல் வந்துவிட்டது. ஆகவே நாம் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். மத்திய அரசினுடைய அறிவுரைப்படி பொருட்கள், மக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் அல்லது அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள், கடைகளுக்கு பொருட்களை எடுத்து செல்வது, வாகனங்கள் செல்வதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அதற்கு எந்த விதமான அனுமதி சீட்டும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. தொழிற்சாலைகள் மூலப்பொருள்களை கொண்டு வருவதற்கும் அவைகளை அவர்கள் வெளியிலே கொண்டு செல்வதற்கும் எந்தவித அனுமதியும் தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் கடை வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை வாங்கி வெளிமாநிலங்களுக்கு கொண்டு வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. அது ஒரு முழுமையாக கொடுக்கப்படும். வெளிமாநிலங்களிலிருந்து நம்முடைய மாநிலத்துக்கு வருகிறவர்கள் பரிசோதனைக்கு பிறகு உள்ளே அனுப்பப்படுவார்கள். அவர்கள் வருவதற்கும் தடை கிடையாது. மத்திய அரசினுடைய அறிவுரைப்படி மாநிலங்களிலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வருவதற்கு தடை விதிக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே அதையும் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இன்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் அன்லாக் 2, அதாவது குறிப்பாக ஊரடங்கு உத்தரவை தளர்த்துவதற்கு 2வது கட்டமாக இன்று மக்கள் மத்தியிலே உரையாற்றினார்கள். காணொலி காட்சி மூலமாக அவர் உரையாற்றிய பொழுது இந்த நாட்டு மக்களுக்கு பிரதமரினுடைய ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு கூறினார்கள். இவர் மிகப்பெரிய முக்கியமான அறிவிப்பை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். ஏற்கனவே 3 மாத காலம், ஏப்ரல் மே ஜூன் மாதம் வரை இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு 5 கிலோ இலவச அரிசி என்ற திட்டத்தின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் அந்த மக்களுக்கு மக்கள் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல் ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ பருப்பு என்ற திட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம்.
இன்னும் இந்த திட்டத்தை மேலும் 5 மாதங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 5 மாதங்களுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்கள் பயன் பலனடைவார்கள் அதிலே ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு 5 கிலோ இலவச அரிசி என்ற திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று கூறி இருக்கிறார்கள் இதை பிரதமர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு இலவச அரிசி வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன் அதேபோல பருப்பு வகைகளும் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதற்கு பிரதம மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் புதுச்சேரி மாநில சம்பந்தமாக பல கோரிக்கைகளை நான் எழுத்துப்பூர்வமாக பிரதமருக்கு அனுப்பி இருக்கிறேன் 17 கடிதங்கள் எழுதி இருக்கிறேன் அவரோடு காணொளி காட்சியில் பேசும்போது கூட இவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் அது சம்பந்தமாக எந்தவித பதிலையும் மாண்புமிகு பிரதமர் சொல்லவில்லை குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திற்கு கொரோனா தொற்று நோய் தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் மருந்துகள் மருத்துவர்கள் நியமிப்பதற்கு செவிலிகள் நியமிப்பதற்கு பணியாளர் நியமிப்பதற்கான கொரோனா தொற்று நோய் சம்பந்தமான நிதி உதவி மத்திய அரசு 995 கோடி ரூபாய் எங்களுடைய மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நகரம் மற்றும் கிராமப் பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் நாங்கள் மக்களுக்கு குறிப்பாக கொரோனா தொற்று நோய் இருக்கிறா என்று பரிசோதனை செய்வதற்கும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கான அனைத்து உபகரணங்களையும் பெற்று மாநிலத்தில் ஒரு முன்னோடி மாதிரமாக இருப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கோரியிருந்தேன் அதற்கு பதில் வரவில்லை அதேபோல சிறு தொழில் மற்றும் குறுந்தொழில் செய்கிற அந்த தொழிற்சாலை வைத்திருக்கிறவர்களுக்கு அந்த தொழிலாளர்கள் 3 மாதம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நிதி உதவியை அந்த தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன் அதேபோல புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை பொறுத்தவரையில் அவர்களை வாகனங்களில் மாநிலத்துக்கு கொண்டு செல்வதற்கு ரயில்வே மூலமாக கொண்டு செல்வதற்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் பிரதமர் அவர்கள் ஒரு பகுதி உதவி செய்தார்கள் ஆனால் முழுமையான உதவி வரவில்லை மாநில நிதியிலிருந்து நாங்கள் அதை செய்தோம் மாநிலத்துக்கு தேவையான நிதி உதவி குறிப்பாக எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு ஜிஎஸ்டி பணமானது சரக்கு மற்றும் சேவை வரியுடைய பணம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4 மாதங்களுக்கு மாநில அரசு கொடுக்கப்படவில்லை அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு பதில் இல்லை புதுச்சேரி மாநிலத்தில் கிடைக்க வேண்டிய மானியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை இந்த கொரோனா தொற்று நோய் சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் மகளிர் சுயஉதவி குழுவைச் சேர்ந்தவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இளைஞர்கள் மாணவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் மலைவாழ் மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் மற்றும் அதற்கு நிதி உதவி கொடுக்க வேண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் 1 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி மாநிலத்துடைய மக்கள் தொகை அடிப்படையில் அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு பதில் வரவில்லை விவசாயிகளுக்கு அவருடைய விளைபொருளுக்கு இரட்டிப்பு மானியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து மாநில அரசுகளுக்கு தாராளமாக ரிசர்வ் வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னோம் 3% 5% ஆக்கினார்கள் ஆனால் அதில் பல கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாடுகளை வைத்து மாநில அரசு ரிசர்வ் வங்கியிலிருந்து நிதியை பெற முடியாது இப்படி பல கட்டுப்பாடுகளை போடுவதன் மூலமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது பிரதமர் அவர்கள் 20 லட்சம் கோடி ரூபாய் அனைத்து தரப்பு மக்களும் கொடுப்பதற்கு நாங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலை அதிபர்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வங்கிகளுக்கு மற்றும் மின்சார உற்பத்தி நிலைகளுக்கு இவர்களெல்லாம் திட்டத்தை அறிவித்தார்கள் இவைகளெல்லாம் அந்த திட்டங்கள் எல்லாம் இலவச அரிசி திட்டம் மற்றும் விவசாயிகளுக்கு உதவி இதை தவிர மற்றவைகள் அனைத்தும் அவர்களுக்கு வங்கிகள் மூலமாக கடன் கொடுப்பது தானே தவிர புதிய திட்டம் ஒன்றும் இல்லை 30 லட்சம் கோடி ரூபாயை கடந்த இந்த ஆண்டு 2020-21 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னதைத்தான் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் இது ஒன்றும் புதிதல்ல ஆனால் இப்பொழுது இந்த சமயத்தில்
இந்த கொரோனா தொற்று நோய் பரவுகின்ற இந்த சமயத்தில் மாநிலங்கள் நிதி பற்றாக்குறையில் சிரமத்தில் இருக்கும்பொழுது அந்த மாநிலங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு. ஒரு புறம் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துகிறார்கள், இன்னொரு புறம் விலைவாசியை உயர்த்துகிறார்கள். ஆனால் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள். அரிசியை மட்டும் கொடுத்து விட்டால் போதாது, அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மத்திய அரசானது ஒவ்வொரு தொழிலாளியினுடைய குடும்பத்திற்கும் 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். அதையும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. இப்படி பல கோரிக்கையிலிருந்தும் அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசு அதற்கு எதோ எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்களுடைய பாதுகாப்பு, மாநில பொருளாதாரம், மாநிலத்துடைய வளர்ச்சி, மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகள் இதுபோன்ற விஷயங்களை செய்வதற்கு எங்களுக்கு மத்திய அரசானது தாராளமாக உதவி செய்ய வேண்டும். இதற்கு மாநில அரசுடைய நிதியை இருந்து அதை முழுமையாக எங்களால் செய்ய முடியாது என்பதை நாங்கள் பலமுறை வலியுறுத்தி கூறியும் மாநில அரசுக்கு நாம் இது புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் இந்த நிதி பற்றாக்குறையில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருமானம் குறைந்திருக்கிறது. கடந்த 4 மாதங்களாக எங்களுடைய வருவாய் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பாதிக்கப்பட்டிருக்கிறது, வியாபார நிறுவனங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வியாபார நிறுவனங்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜிஎஸ்டி கொடுப்பதற்கு கூட மத்திய அரசானது ஜூன் மாதம் வரை நீங்கள் உங்களுடைய கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக அவர்களும் தங்களுடைய பணத்தை கட்டுவதில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாநில அரசுகள் இருக்கின்றன. ஆகவே மத்திய அரசு மாநில அரசுக்கு உதவுவதற்கான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த காவல்துறை பணியாளர்கள் கடமை பொறுப்போடு செயல்பட வேண்டும். இந்த கொரோனா தொற்று நோய் வந்தபொழுது களத்தில் இறங்கி மிக சிறப்பான முறையில் பணிபுரிந்தார்கள். ஆனால் சமீப காலமாக கடந்த 15 நாட்களாக அவர்கள் வாகனங்களை பிடிப்பதும், அவர்கள் வாகனங்களில் உங்களுக்கு உரிமம் இருக்கிறதா, வாகனம் ஓட்டுவதற்கான அத்தாட்சி இருக்கிறதா, இன்சூரன்ஸ் இருக்கிறதா என்றெல்லாம் வாகனங்களை நிறுத்தி நிறைய பேர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க என்ற கோரிக்கை என்ற புகார் என்னிடம் வந்தது. இதை நான் மிக சட்டமன்ற உறுப்பினரிடம் கூறினார்கள். இந்த நேரத்தில் இது கொரோனா தொற்று சமயத்தில் இது தவிர்க்கப்பட வேண்டும். வாகனங்களை நிறுத்தும் பொழுதே சமூக இடைவெளியை அவர்களால் கடைபிடிக்க முடியாது. அவர்கள் மக்கள் முகக்கவசம் அணிந்து வரவில்லையா, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம். சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லையா, நடவடிக்கை எடுக்கலாம். இதை விட்டுவிட்டு மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற வேலையை காவல்துறை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் நேற்றைய தினம் கூறியிருந்தேன். இதற்காக இன்றைய தினம் காவல்துறை தலைமை அதிகாரியோடு நான் தொடர்பு கொண்டு இது போன்ற வேலைகளை காவல்துறை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி கூறியிருக்கிறேன். பல காவல் நிலையங்களுக்கு இத்தனை வழக்குகளை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடக்கூடாது என்று கண்டிப்பாக நான் கூறியிருக்கிறேன். இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்முடைய மாநிலத்தில் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல், மக்களுடைய ஆதரவு இல்லாமல் கொரோனா தொற்று நோயை எந்த காலத்திலும் நாம் நிறுத்த முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. இதற்கு உதாரணம் தமிழகத்தில், குறிப்பாக சென்னையில் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் தான் மிகப்பெரிய அளவில் சென்னை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் கடைகளுக்கு செல்லும் பொழுது சமூக இடைவெளியை கடைப்பிடித்து பொருட்களை வாங்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த தருணத்தில், இந்த 2வது ஊரடங்கு உத்தரவு தளர்வில், இப்பொழுது நான் சொன்ன கருத்துக்களை மக்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடை உரிமையாளர்களும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொழிற்சாலையைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று, அனைவரும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அது பொதுமக்களாக இருந்தாலும், தொழிற்சாலை அதிபர்களாக இருந்தாலும், தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், வியாபாரிகளாக இருந்தாலும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்காக
மிக சிறப்பான முறையில் தங்களுடைய உயிரையெல்லாம் பணயம் வைத்து உழைக்கின்ற பாடுபடுகின்ற இரவு பார்க்காமல் உழைக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் களப்பணியாளர்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் வருவாய்த்துறையைச் சேர்ந்தவர்கள் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை சமூக நலத்துறை குடிமைப்பொருள் துறை மின்சாரத்துறை அங்கன்வாடி பொறுப்பாளர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.